ஆனா 27ஆம் தேதி நிறைவு விழாவுடைய இறுதி தேதிகள் தான். 27 நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்க. 27, 28 வேறு வேறு நிகழ்வுகள் இருக்கு. 2 நாட்கள் பிரதமர் அவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. எண்மன் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடத்துல சரியாக 2 மணி, மத்தியானம் 2 மணிக்கு, 27ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பல்லடத்துல நடைபெறும். மாண்புமிகு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த நிகழ்வுல பங்கேற்கிறார். சாயந்தரம் சொல்லட்டுமா? யாத்திரையின் போது நம்ம பத்திரிகை நண்பர்களை பார்க்கும்போது பட்ஜெட்டை பத்தி பேசுறேங்கண்ணா. எல்லா கட்சிக்கும் அவர்கள் உரிமையன்னா அந்த தலைவர்கள் அவங்க நியமிச்சுக்கிறாங்க. தமிழக காங்கிரஸ் கட்சி செல்வ பெருந்தகை அவங்க நியமிச்சுக்கிறாங்க. இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கும் நம்முடைய அதனுடைய தலைவர் செல்வ பெருந்தகை யார் பொறுப்பேற்றுக்கிறாங்களோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக மக்கள் நலனுக்காக, தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பணி செய்வார்கள் அப்படிங்கறக்காக தான் அந்த பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதனால் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்கன்னா, வேறு கட்சியாக இருந்தாலும் எதிரெதிர் சித்தாந்தமாக இருந்தாலும் அரசியல் மரபு, புதிதாக ஒருவர் வரும் பொழுது அவருக்கு அந்த வாழ்த்து செய்தியை சொல்வது நம்முடைய மரபு. அதே நேரத்தில் இதற்கு முன்பு தலைவர் கே.எஸ். அழகிரி அண்ணன் அவர்கள் பணி செய்திருக்கிறாங்க இத்தனை காலமா. அவர்கள் இப்ப தலைவர் பதவியிலிருந்து அடுத்த பொறுப்புக்கு போயிருக்கிறாங்க. அவர்களும் தமிழக மக்கள் எல்லாம் அவங்களும் கண்டிப்பா வேலை செஞ்சிருப்பாங்க, உழைச்சிருக்காங்க. அதனால் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சி வேறு வேறாக இருந்தாலும் கூட அடிப்படை பணி என்பது தமிழக மக்கள், தமிழகத்துடைய முன்னேற்றத்திற்காகத்தான் எல்லாம் பணி செய்யறோம். அதனால உங்களுடைய பணி சிறக்கட்டும், வாழ்த்துக்கள். சரிங்கண்ணா, இது கவனிக்கலீங்கண்ணா, வந்தேன். நான் சாயந்தரம் உங்களை யாத்திரையை பார்க்கும் பொழுது பட்ஜெட்டை பத்தி வேற கேள்வி இருந்தா பேசுறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.